ஸோ ஹலோ கேஸ், நான் தான் உங்கள் நோன் ரைடர் ராதேசன். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க பைக் வந்து பார்த்தீங்கன்னா RC 200. இது வந்து 2020 இப்போ புதுசாக வந்த மாடலு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், செம ஷார்ப்பான டிசைன், வேறு லெவலில் இருக்குது. அண்ட் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இந்த வீடியோ போடுறேன், பட் ஸ்டில் நம்ம கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட லுக்ஸை பற்றி பேசலாம். ஸோ லுக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க ஃப்ரண்ட் லுக்கு. நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்கலன்னு சொன்னீங்க, பட் எனக்கு அது செம பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மோட்டோஜிபி இன்ஸ்பயர்ட் அப்படின்றத விட இந்த RC 8 பார்த்துருக்கீங்களா, நான் சைடில் போடுறேன். ஸோ அதே மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும். இதோட DRL கூட நீங்கள் பாருங்களேன் என்ன இது. ஆ, ஸோ இந்த இடத்துல இங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா DRL வந்து எரியும். அண்ட் மேலே இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸு, நான் அதை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஹெட்லைன்ஸ் வரும். ஸோ மேலே கீழே இங்கேயும் இதுலேயும் வந்து ஸ்ப்ளிட்டர் LED தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா லோ பீம், கீழே வந்து ஹை பீம், சேம் அதே தான். இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்சர் பேட்டர்ன் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த ஷார்ப் டிசைன் இருக்குல்ல, அதை பாருங்கள். அங்கங்கே வேறு வேறு ஃப்ரேமு, இந்த மாதிரி தனித்தனியாக ஃப்ரேம் கொடுக்குறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ சப்போஸ் இங்கே ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு பார்ட் மட்டும் தனியாக மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ அதனால் வந்து அது ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும். அண்ட் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டேங்க்கு, சவுண்டு கேட்குதான்னு தெரியல. ஸோ மெட்டல் டேங்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அட்வான்டேஜ் அப்படின்றதோட KTM எல்லாத்துலேயுமே வந்து மெட்டல் டேங்க் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பானு. ஸோ கிளிப்பான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வைடாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் மேலே ரேஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் ஓட்டும் போது வந்து உங்களுக்கு இன்னும் சூப்பராக ஃபீல் ஆகும். அண்ட் இது வைசர் வந்து செம்ம பெருசாக இருக்குது. ஸோ விண்ட் பிளாஸ்ட் வந்து சுத்தமாக இருக்காது, நீங்கள் எடுத்து ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ரைடரோட ஹெல்மெட்டுக்கு மேலே தான் வந்து இந்த காற்று போகுது. ஹாய் நாய்க்குட்டி, நாய்க்குட்டி இல்லை நாய் பெருசு, ஓகே நம்ம இப்படி போயிடுவோம், கடிச்சிட்டு போகுது. அண்ட் இதோட இன்ஜின் ஸ்பெக்ஸை பற்றி சொல்லிடுறேன், சேம் அதே இன்ஜின் தான், பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் பவர் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அட் 10,000 RPM. ஸோ நீங்கள் 10,000 RPMல் முறுக்கிட்டே போனீங்க அப்படின்னா அதான் வந்து அதோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் பவர் வந்து அது கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாக் ஃபிகர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பழைய இன்ஜினுக்கு இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் பவர் அதிகம். அண்ட் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பாடியோட வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் பவர் வந்து கொஞ்சம் அதிகமாகும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து 150 cc கொடுத்துருக்காங்க, MRF RevCC தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 110 cc டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சிட்டிக்கு கரெக்டாக தான் இருக்கும், அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் சேம் எல்லா KTM-லையுமே இருக்கிறது தான். அண்ட் இது வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன். அதையும் தாண்டி இதில் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா இதோட சீட்டு, இது மேலே வந்து ஒரு சின்ன ஒரு கவர் மாதிரி ஒன்று வருது. அண்ட் அது போக இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பழைய இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி உட்காந்திங்கன்னா வலிக்கி விழுந்துருவீங்க, பட் ஆனால் இதில் வந்து வலிக்கி விழ மாட்டீங்க, அது நல்லா இருக்குது டெக்ஸ்சர்லேருந்து எல்லாமே. அண்ட் கொஞ்சம் இன்னும் வந்து இது நேக்கடாக தெரியுது, ஒரு ஃபுல்லி ஃபேட்டாக இருந்தாலும் இந்த சைடில் அந்த கிரில்லு இதெல்லாம் வந்து அங்கங்கே பாதி பாதி இல்லாத மாதிரி இருக்குது. அண்ட் இதோட இண்டிகேட்டர்ஸ் பாருங்கள், தெரியுதா இந்த இடத்துல இருக்குது இண்டிகேட்டர்ஸ். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு பார்க்க லுக் வைஸ் இன்னும் சூப்பராக இருக்குது. அண்ட் அவ்வளோதான், சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 820 mm சீட் ஹைட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து ஃபுல்லாகவே இறங்குது, என் ஹைட் வந்து 5.9. அண்ட் பின்னாடி பிரேக் லைட்ஸ், ஸோ பிரேக் லைட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு லைட்டாக அந்த V3 டச்சு வர மாதிரி தான் எனக்கு தெரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் நீங்கள் ஃபுல்லாக பிரேக் பிடிச்சிங்கன்னா சைட்ஸ்லேயும் வந்து எரியும். ஸோ தட் இஸ் இட். அட்லாஸ்ட் இதோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், இதில் வந்து ரொம்பலாம் ஒன்றுமே இல்லை. ஃபில் ஸ்கில்ஸ் வச்சு ஆன் பண்ணால் மட்டும்தான் எரியும். சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கா, எதுவுமே இப்போ வராது போலியே. சரி நான் அப்போனா ரைடிங் அப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பட் ஆனால் இது வந்து ஒரு நெகட்டிவ் கன்சோல் மாதிரி தான் தெரியுது. பேக் லைட் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு LCDல, இது பாருங்கள் திடீர்னு லைட் எடுது, திடீர்னு ஆஃப் ஆகுது, ஓகே. ஸோ இதோட சைட் மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் கொடுத்துருக்காங்க. நான் ஓட்டிகிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக வண்டியை, செம்ம ஒரு ஷார்ப்பான ஒரு டிசைன். ஸோ இப்போ இந்த வண்டியை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செம்பாக்கம்க்கு வந்தீங்க அப்படின்னா வந்து இதோ இந்த KTM ஷோரூமில் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் புக்கிங்ஸ் எல்லாமே வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் வண்டியை வந்து வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு RC 200 வந்து கிடைக்கும், ஓகேவா. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து இந்த ஷோரூமில் இருக்கிற சதீஷ் அப்படின்ற அவரோட நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவர்கிட்ட நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து எது எதெல்லாம் வேணுமோ அதை வந்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம், ஓகே.
ஸோ ஓகே கைஸ், ஸோ வண்டி ஓட்டி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ டேரெக்டாக நான் வந்து கோப்ரோட வியூவில் வரேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் ஏறி உட்காடுறோம். ஸோ சீட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 820 mm, எனக்கு வந்து நல்லா பாடுது. அண்ட் என்னோடய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5.9, கொஞ்சம் அப்ரேட்டாக தான் இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷன் செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு உட்காந்தோடனே ஃபீல் பண்ணது வந்து அதுதான். அண்டு சைடு ஹேண்டில் பார் கூட வந்து சீ சைடு ஹேண்டில் பார்ன்றேன், சைடு மிரர்ஸ் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செம்ம ஒய்டு, நல்லா பெருசாக ஷார்ப்பாக இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். நல்லா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கனால இன்னும் நல்லாயிருக்கு. இந்த வேர்டிங்ஸ்லாம் எதுவுமே இல்லையா? ஆமாம், இல்லை அதுதான். என்னடா புதுசாக செம்மையாக இருக்கே அப்படின்றத பார்த்தேன். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு கட்டுது, இது ட்ரிப்பு பார்த்ததா, ஆவரேஜ் ஃபியூல் கன்செப்ஷன், ரேஞ்சு, ட்ரிப்பு, இதுக்கு மேலே எதுவுமே இல்லையா? அண்ட் அதை தாண்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆர்பி மீட்டர் இருக்குது, ஃபியூல் கேஜ் இருக்குது, இன்ஜின் கூலண்ட் ஆயில் டெம்பரேச்சர், அண்ட் இங்கே வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓடியோ வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 21 km தான் ஓடி இருக்குது வண்டி. சூப்பர், செம புதுசு. ஸோ இப்போ வண்டி ஆன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கியரு, கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம சாஃப்ட்டு, ஸ்மூத்தாக இருக்குது. ஆஹா, செம்மையாக இருக்கு. ஆக்சுவலாக பின்னாடி பில்லியன் உட்காந்துருக்காங்க, அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரில. பட் ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம பிரேக், வா செம்ம ஷார்ப்பு. அந்த கேடிஎம்க்கு உண்டான அந்த ஒரு பிரேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, பவர் சூப்பருங்க. ஒரு 200cc செம்ம கரெக்டான ஒரு பவர். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள இதை விட இது ஜாஸ்தி, பவர் ஜாஸ்தி. வா, செம கான்ஃபிடென்ஸ். நான் என் வண்டி ஓட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அந்த ஒரு எப்படி சொல்கிறது கான்ஃபிடென்ஸு. வா வா வா, சூப்பராக. வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லா சுத்தமாக ஃபீலே பண்ண முடில. லைட்டாக வந்து எனக்கு ஃபுட்பேக்ஸில் பிரேக் பண்ணும்போது மட்டும் ஃபுட்பேக்ஸில் வந்து வருதே தவிர மற்றபடி வேறு எங்கேயுமே இல்லை. ஓகே, ஹார்ன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்னை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த ஹார்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது எல்லா வண்டியிலுமே கொடுக்கறது. ஹார்ன் தான் வந்து அந்த வண்டியோட ஒரு பவர் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அதனால் ஹார்ன் மட்டும் கொஞ்சம் நல்லா கொடுங்கய்யா. சொன்ன மாதிரி இந்த சைட் மிரர்ஸ் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வேறு லெவல் யூஸ்ஃபுல்லு. ஆக்சுவலாக எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் தான் கிடச்சிது, டெஸ்ட் ட்ரைவ் தான் கிடச்சிது. ஸோ அதனால தான் வந்து என்னால் ஃபுல்லாக நிறைய ஓட்டி உங்ககிட்ட சொல்ல முடியல. பட் கூடிய சீக்கிரம் நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வண்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா இது நம்ம இன்னும் அரசு யாராவது. டேர்னிங் ரேடியஸ், ஓ ஒரு ஃபுல்லி ஃபேட்டில் இவ்வளோ டேர்னிங் ரேடியஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. வேற லெவல் வண்டி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பார்த்திங்களா எப்படி வேணால் ஓட்டலாம். வேற லெவல் பிரேக்ஸு, பிரேக்ஸு சூப்பராக இருக்குது. இந்த பிரேக்ஸுக்காகவே இந்த வண்டி வாங்கலாங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. செம்ம ஷார்ப்பான பிரேக்ஸு, ஃப்ரண்ட் பிரேக்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. கிளிப்பானு எல்லாமே சீட்டிங் பொசிஷனில், சீட்டிங் பொசிஷன்லாம் இன்னும் ரிலாக்ஸாக இருக்குது. பழைய ஆர்சியை விட இன்னும் கொஞ்சம் நல்லா வைட் ஹேண்டில் பார்ஸாக இருக்கிறதுனால இன்னும் நல்லா இருக்குது. அண்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் வேரியண்ட் வருது. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 242,000 வருது ஆன் ரோடு. ஸோ நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு பைக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ எந்த ஒரு டிலேயிங் இஷ்யூஸ்லாம் எதுவுமே வராது. இந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குல்ல, அவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு இருக்குது, ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்குது பார்த்தீங்களா. வா, ஜிஎல்சி. ஸோ வண்டி வந்து என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. காலேஜுக்கெலாம் எடுத்துகிட்டு போகலாம், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு காம்பேக்டான டிசைனு, கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க மேலே இந்த இடத்துல. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. அதாவது இப்போ பழைய வண்டி மாதிரி இருக்குது, பழைய வண்டி இந்த சென்ஸ் எப்படி சொல்ல ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நியூ வெஹிக்கிள் வந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே தெரில. ஸோ எஸ், த சேம் ஆர்சி, பட் ஆனால் பவர் கொஞ்சம் அதிகம். ஓகே, நல்லாயிருக்கு.
நீங்களும் வந்து ஓட்டி பாருங்க. இது வந்து எந்த இடம் தெரியுமா? செம்பாக்கம்ல இருக்கிற கேடிஎம் ஷோரூம். உங்களுக்கு இங்கே வந்தாலே தெரியும். கியர் ரேஷியோ கூட ரொம்ப இடிக்கலாம் இல்லை. நான் தேர்ட் கியரில் போட்டு 20ல போயிட்டுருக்கேன். அப்போ கூட ஒன்றும் பெருசாக தெரில. அதனால் அது இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம ரெட் ராக்கெட் நிற்கிது. ஓகே நியூட்ரல். ஓகே இன்னும் இந்த கேடிஎம் வந்து நியூட்ரல் போட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கற்று காட்டுது. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கியர் நியூட்ரல். ஸோ நல்லா இருக்குது பைக் ஓட்டும் போது. அண்ட் இதோட எக்ஸாஸ்ட் நோட்டை ஃபஸ்ட்டு கேளுங்க. இன்னும் ஆஃப் ஆகிடுச்சு. ஓ நான் ஆஃப் பண்ணிட்டேனா? ஓகே எக்ஸாஸ்ட் நோட்டு கேளுங்க. அந்த பழைய எக்ஸாஸ்ட் நோட் வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு ரிசம்பிள் ஆகும். வண்டி செம்ம ஃப்ரெஷ்ஷான வண்டி. நீங்கள் இன்னொரு தடவை பாருங்கள். உங்கள் ஃப்ரண்ட் லுக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த நம்பர் பிளேட் ஒட்டி கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் லுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி வந்து பழைய வண்டிக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு ஆள் புது வண்டியாக அப்படின்றனால தெரில. பட் பேப்பர் வைஸ் ஒர்க் பேப்பர் ஒர்க்ஸ் படி பார்த்திங்கன்னா கூட அதுதான் வந்து அதிகம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இதுதான் ஃப்ரண்ட்டு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அந்த டிஆர்எல் தெரியும் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் லைட்டு போட்டிங்க அப்படின்னா மேலே ஃபஸ்ட்டு ஏரியும். அண்ட் ஹைபீம் லோபீமுக்கு வந்து கீழே வந்து ஏரியும். ஸோ சேம் அதே இதுதான். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். அண்ட் இது வண்டி பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம இன்னும் வந்து ஃபர்தராக ஏதாவது வீடியோ போயணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை சேர்த்து ஒரு தடவை தடிவிங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா வேணாம். ஸோ சீ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ப்ளாக் அப்படியே சந்திக்கிறேன். அன்டில் தென் த நோன் அன்னோன் ரைடர் மீ. பை பை கைஸ். சீ யூ.